உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மேடம், எதுக்கும் ஒரு தடவை நான் பார்த்துட்டேன் மேடம். ஏமாந்து போயிட்டியா? ஓ வலையில சிக்க இந்த சிவகாமி ஒண்ணு சாதாரண ஆள் இல்லடி. நீ 8 அடி பாஞ்சா இந்த சிவகாமி 80 அடி பாய்வா. உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணுமா? காலையிலே சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா நான் மறந்துட்டேமா. என்ன விஷயம்? நேத்து நைட்டு மொட்டை மாடியில இருந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தேமா. அப்ப ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லி கீழே எட்டி பார்த்தா அந்த அன்பரசி நின்னுட்டு இருந்தா. இல்லமா, அவ காலேஜ் டாப்பரா வரணும்னு சொல்லிட்டு இருக்கவ எக்ஸாம ரொம்ப ஃபாஸ்டா எழுதிட்டு அந்த முட்டை போண்டாக்கு கூட வெயிட் பண்ணாம போயிட்டாமா. எனக்கு தெரிஞ்சு அவ வீட்டுக்கு தான் வரான்னு நினைக்கிறேமா. சொல்ற? ஆமாமா. சரி ஓகே, அந்த ரூம்ல அப்படி என்னதான் இருக்கு? இத பாரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன். அப்புறம் பேசுறேன். ஆமாமாமா. சொல்லுமா. அப்பா, உங்க ஆளுங்களை கார் எடுத்துக்கிட்டு இன்னும் 10 நிமிஷத்துல என் வீட்டுக்கு வர சொல்லுங்க. அப்பா ரொம்ப அர்ஜென்ட், சீக்கிரம் வர சொல்லுங்க. என்னமா, என்னாச்சு? நீ விஷயத்தை சொல்லு. அப்பா, அதெல்லாம் சொல்ல எனக்கு இப்ப டைம் இல்ல. நீங்க உடனே புறப்பட்டு வர சொல்லுங்க, சீக்கிரம் பா. இவளை தூக்கிட்டு போய் கார்ல ஏத்துங்க. சரிங்க மேடம். உடஞ்சு போன மரச்சேர் தான் இருக்கு, அத வேணா தூக்கிட்டு போ. வர வர உனக்கு ரொம்ப குளிர் விட்டு தான் போச்சு. நான் சொல்றத கேட்காம என்ன எதிர்த்துக்கிட்டு எல்லாம் பண்ற அளவுக்கு நீ எல்லாம் வந்துட்டல. எல்லாம் அவரும் யாத்தையும் குடுக்கற இடம் அதான். உனக்கு கொம்பு முளைச்சு இடம் தெரியாம என்கிட்டயே வந்து மோதிட்டு இருக்க. இல்ல மேடம், பாட்டி தான் சொன்னாங்க. அதான் எதுக்கும் ஒரு தடவை பாத்துர்லான்னு. ஏய்,
எனக்கே தெரியாம ஏன் ரூம்ல இருந்து சாவி எடுத்துட்டு வந்து உன்னை திறந்து பார்க்க சொன்னாங்களா? இத பார், இப்ப உனக்கு சாதகமா சில விஷயங்கள் நடக்குதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. நிலைமை எப்ப வேணாலும் தலைகீழா மாறும். அது இல்ல மேடம். ஏய், வாய மூடிக்கிட்டு போ. ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இந்த ரூம் இருக்கிற நிலைமை, இவங்களோட இந்த திமிர் பேச்சு எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இங்க ஏதோ இருக்கு. நான் வரேன்னு தெரிஞ்சு அதை மறைச்சிட்டாங்க. என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். கூட்டு சாவியை கொடு, கொடு. ஓ, பெருசா வந்துட்டான். சேர் எடுக்கிறேன், டேபிள் எடுக்கிறேன்னு. நான் கொஞ்சம் அசால்ட்டா இருக்க போய் என்னையே பதம் பார்க்க வந்துட்டல. என்னமோ அந்த கஸ்தூரிக்கு பிறந்த பொண்ணு மாதிரி அவளை காப்பாத்த வந்துட்ட. ஆனா அது நடக்க விட்டுருவேனா? நீ எல்லாம் எனக்கு சுண்டக்க மாதிரி ஏறி மிதிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். உனக்கெல்லாம் பெரிய ஆப்பு வச்சிருக்கேன்டி. அங்க ஏதும் பிரச்சனை இல்லையே? அவளை கரெக்ட்டா இடம் மாத்திட்டல. சேஃபா தூக்கிட்டு போய் வேற ஒரு இடத்துல வைக்க சொல்லிட்டேன். என்ன, நான் தான் அப்பப்போ போய் பார்க்கணும். எனக்கு தான் அலைச்சல். இதுக்கு தாமா நான் முன்னாடியே சொன்னேன், உன் இடத்துல வேண்டாம், என் இடத்துலயே இருக்கட்டும். நீ தானம்மா கேக்கல? இந்த பட்டிக்காடெல்லாம் சந்தேகப்படுவான்னு நான் நினைக்கவே இல்லப்பா. இங்க இருந்தா அவகிட்ட இருந்து உண்மையை ஈஸியா வாங்கிடலாம்னு நான் நினைச்சேன். ஆனா என் கணக்கு தப்பா போயிடுச்சு. நல்ல வேளை அனன்யா போன் பண்ணி சொன்னான். இல்ல, இந்நேரம் நான் இவகிட்ட மாட்டி இருப்பேன். என் பொண்ணு சரியான நேரத்துல ஒரு பெரிய வேலைய பார்த்து என்ன காப்பாத்திட்டா. நான் நினைச்சது சரிதான். இவங்க இங்க யாரையோ கொண்டு வந்து மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. நான் இங்க வரத அனன்யா போன் பண்ணி சொன்னதும் நினைக்கிறத ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.